ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. 1990ல இருந்து 1996 காலகட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்க எல்லா பெற்றோருமே தன்னுடைய குழந்தைகளை வெளியே விட பயங்கரமா பயந்தாங்க. ஏன்னா வெளியே விட்டா எங்க தன்னோட குழந்தைகளை யாராச்சும் கடத்திட்டு போயிருவாங்களோ இல்லாட்டா கடத்தி கொன்றுவாங்களோ அப்படின்ற ஒரு பதற்றம் அந்த ஒரு காலகட்டத்துல அங்க இருந்த எல்லா பெற்றோர்களுக்குமே வெறித்தனமா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்துல மட்டும் கிட்டத்தட்ட 40 குழந்தைகள் காணாம போச்சு. அப்படி காணாம போன குழந்தைகள்ல ஒரு குழந்தை கூட வீட்டுக்கு திரும்பவும் இல்ல, அது எங்க போச்சுன்னு தெரியல. அந்த 6 வருஷத்துக்குள்ள எப்படி 40 குழந்தைகள் காணாம போச்சு, அந்த குழந்தைகளை கடத்தினது யாரு, கடத்தினதுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளை என்ன பண்ணாங்க அப்படின்ற ஸ்பைன் சில்லிங்கான ரியல் இன்சிடென்ட் தான் இன்னைக்கு ஒரு வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குல போலாம். போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். கூடவே வாட்ஸ்அப் அண்ட் Facebook பேஜ் ஃபாலோ பண்ணாங்களோ ஃபாலோ பண்ணிட்டு போலாம். இந்த கதை தொடங்கின இடமான 1990ல இருந்து ஆரம்பிக்கிறத விட இந்த கதை முடிஞ்ச இடமான 1996ல இருந்து ஆரம்பிச்சா சரியா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். எஸ், இது 1996 மார்ச் மாசம் 19ஆம் தேதி. இந்த ஒரு டைம்ல 3 பெண்மணிகள் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்படி என்டர் ஆகுற 3 பெண்மணிகள்ல ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா வயசானவங்களா இருக்காங்க, அவங்களுடைய பேர் அஞ்சனா பாய். அதுக்கடுத்து லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி தன்னுடைய கையில குழந்தைய வச்சுட்டு நிக்கிறாங்க, அவங்களுடைய பேர் ரேணுகா, அவங்க அஞ்சனா பாயோட முதல் மகள். அதுக்கடுத்து ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா கல்யாணமாகாத இன்னொரு பெண் நிக்கிறாங்க, அவங்க அஞ்சனா பாயோட இரண்டாவது மகள், அவங்களுடைய பேரு சீமா. அஞ்சனா பாய், சீமா, ரேணுகா அப்படின்ற இந்த 3 பெண்களும் தான் இப்ப ஒரு வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அவங்க என்டர் ஆகிற வீடு தெரியாத வீடெல்லாம் கிடையாது. அஞ்சனா பாய் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய இரண்டாவது ஹஸ்பண்டோட வீட்டுக்குள்ள தான் என்டர் ஆகுறாங்க. அந்த இரண்டாவது ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அஞ்சனா பாயை விட்டுட்டு வந்து இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாப்ல. சோ இப்ப அவரை பாக்குறதுக்காக தான் இந்த 3 பேரும் அவருடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா இவங்க வந்த டைம்ல அந்த இரண்டாவது ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த வீட்டுல இல்ல. ஆனா அப்பா அவருடைய வீட்டுல பாத்தீங்கன்னா அவருடைய மனைவியான பிரதீபா அப்படின்றவங்க தான் இருந்தாங்க. அவங்களும் தன்னுடைய கையில பாத்தீங்கன்னா ஒரு கை குழந்தைய வச்ச மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. சோ இவங்க 3 பேரும் திடீர்னு வீட்டுக்குள்ள வர்றத பார்த்தனே யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதீபா கேக்குறாங்க. அதற்கு அஞ்சனா பாய் சிரிச்சுக்கிட்டேன், உங்களுடைய ஹஸ்பண்டோட முதல் மனைவி நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டனே பிரதீபா, சாரிங்க நீங்க தான் அந்த அஞ்சனா பாயா, உங்ககிட்ட நான் இந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாது, சாரிங்க நீங்க உட்காருங்க நான் உங்களுக்கு காபி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காபி போட உள்ள போயிடுறாங்க. சோ அந்த ஒரு டைம்ல பிரதீபா தன்னுடைய கை குழந்தைய அஞ்சனா பாய்ட்ட கொடுத்துட்டு போறாங்க. அப்படி கை குழந்தைய கொடுத்த பிரதீபாக்கு அப்ப தெரியாது இந்த 3 பேரும் கொடூரமான சீரியல் கில்லர்ஸ் அப்படின்னு. இது தெரியாமே பிரதீபா காபி போட போயிடுறாங்க. அந்த குழந்தைய பார்த்த 3 பேர் ஈவில் லுக்ல சிரிக்கிறாங்க. அப்படி சிரிக்கிறப்ப அஞ்சனா பாயோட முதல் மகளான ரேணுகா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க செவத்துல தொங்கிட்டு இருக்க ஒரு போட்டோவை பாத்துறாங்க. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப காபி போட போனாங்க பாத்தீங்கன்னா பிரதீபா, அவங்க, அவங்களுடைய கணவர் அண்ட் அவங்களுடைய 2 மகள்கள். சோ ரேணுகா அந்த போட்டோவை பார்த்தோட அவங்களுடைய அம்மாவான அஞ்சனா பாய கூப்பிட்டு, அம்மா நம்ம அப்பாவுக்கு ஒரு பிள்ளை கிடையாது 2 பிள்ளை இருக்கு, சோ நம்ம அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்றா. அப்படி சொல்லிட்டு இருக்கப்பே உள்ள காபி போட போன பிரதீபா பாத்தீங்கன்னா காஃபியை போட்டு வந்து கொடுத்துறாங்க. அப்படி கொடுக்கறப்ப அஞ்சனா பாய், உங்களுக்கு ஒரு பிள்ளைல 2 பிள்ளை இருக்கா, அப்ப மூத்த பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாம். அதுக்கு பிரதீபா அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே அஞ்சனா பாய், ஸ்கூலா, எந்த ஸ்கூல், போற வழியில அந்த ஸ்கூல் இருந்தா நாங்க அவளையும் பாத்துட்டு போயிரும் அப்படின்னு சொல்றாம். அதை கேட்டோடனே பிரதீபாவும் வெள்ளந்தி தினமாம் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் நேமே சொல்லிறாங்க. இதை கேட்டோடனே 3 பேரும் ஒருத்தர் பாக்குறாங்க. அப்படி பார்த்து முடிச்சோடனே 3 பேரும் காஃபியை குடிச்சிட்டு, சரிங்க எங்களுக்கு டைம் ஆச்சு நாங்க கிளம்புறோம், என்னுடைய முன்னாள் புருஷன் மோகன் வந்து அவர்கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சனா பாய் அவளுடைய 2 மகளையும் கூப்பிட்டு கிளம்புறா. பிரதீபாவும் அவங்களை வழி அனுப்பி வச்சுட்டு தன்னுடைய கை குழந்தைக்கு பாத்தீங்கன்னா பால் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே டைம் டிக்கிங் ஆக ஆரம்பிக்குது, ஈவினிங் 5:00 ஆகுது. எப்பயுமே அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பிரதீபாவோட மூத்த மகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. ஆனா அன்னைக்கு இடையில அவங்க இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல. உடனே அவங்க தன்னுடைய மகளோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய எல்லா வீட்லயும் போய் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப எல்லாருமே ஸ்கூல்ல விட்டு வந்துட்டமே, அவளும் வந்திருக்கணுமே அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அவன் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல. சோ தன்னுடைய கணவனான மோகன் வேலை பாக்குற இடத்துக்கே போய் இன்னும் நம்ம மூத்த மகன் வீட்டுக்கு வரவே இல்ல அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே மோகன் பயங்கர ஃபாஸ்டா ஸ்கூலுக்கு போய் என் மகன் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல, இங்க எது இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கிறப்ப அந்த பொண்ணோட கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க ஸ்கூல் வர்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 45 வயசு மிக்க ஒரு பெண்மணி வந்தாங்க, அவங்க உங்க பொண்ணோட பெரியம்மான்னு சொல்லி நீங்க சொன்னதா சொல்லி தான் கூப்பிட்டே போனாங்களே, அவங்க இன்னும் வீட்டுக்கு கூட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்டோட மோகனுக்குனால ஒரு மாதிரி பதற்றம் ஆயிருது, என்ன சொல்றீங்க பெரியம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்டா வீட்டுக்கு போய் தன்னுடைய ஒய்ஃபான பிரதீபாட்டம் பெரியம்மா கூட்டு போனாங்கன்னு சொல்றாங்க. ஆனா யார் கூட்டு போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எங்க காலையில உங்களுடைய முதல் மனைவியான அஞ்சனா பாய் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, அவங்க தான் காலையில ஸ்கூல் நேம் எல்லாம் கேட்டு போனாங்க, ஒருவேளை அவங்க தான் ஸ்கூல்ல போய் கூட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரதீபா கேக்குறாம். அதை கேட்டோடனே மோகனுக்குனால ஒரு மாதிரி ஆயிடுது, அவ எதுக்கு என் பிள்ளைல வந்து கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆனா அப்படி கம்ப்ளைண்ட் பண்றப்ப போலீஸ் இதை பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்ல, ஏன்னா கூட்டு போனது இவருடைய முதல் மனைவி தானே, சோ ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, அவங்களே கொண்டு வந்து விட்டுருவாங்க, சப்போஸ் அப்படியே அவங்க வந்து விடல அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நாங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுறாங்க. மோகனும் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு, நடந்து தான் ஓடுதே தவிர அவருடைய பொண்ணு வீட்டுக்கு வந்த பாடே இல்ல. சோ மறுபடியும் 3 நாள் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்னும் என் பொண்ணு வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி இவர் சொன்ன அந்த ஒரு டைம்ல அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பரபரப்பா ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அதுதான் மோகனோட பொண்ணு படிக்கிற ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க கரும்பு தோட்டத்துல ஒரு ஸ்கூல் பொண்ணோட சடலம் கிடக்கு அப்படின்றது. இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டோடனே மோகன் ஒரு மாதிரி பதற்றம் அடைய ஆரம்பிக்கிறாரு. அப்படி இவர் பதற்றம் அடைஞ்ச அந்த டைம்ல அங்க இருந்த போலீஸ்காரரு, நீங்களும் உங்க பொண்ணை தானே காணான்னு சொன்னீங்க, அவங்க ஸ்கூல் தானே படிக்க
நினைக்கிறாங்க. நான் உறுதியா உங்க பொண்ணுன்னு சொல்ல மேபி உங்க பொண்ணா இருக்கலாம் இல்லையா, சோ நீங்களும் எங்க கூட வந்து அந்த பாடியை பாத்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. மோகனும் தயக்கத்தோட போலீஸோட போறாரு. அப்படி போனவங்க அடர்த்தியா இருக்கிற அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள என்ட்ராகி மெல்ல மெல்ல அந்த சடனா இருக்க இடத்தையும் அடைஞ்சாங்க. அப்படி அடைஞ்ச உடனே மோகன் பயங்கரமா கதறி அழுதுட்டு அந்த பாடியை போய் கட்டி பிடிக்க போறாரு. ஆனா போலீஸ் அவரை தடுத்து நிப்பாட்டிடுறாங்க, ஏன்னா எவிடன்ஸ் எடுக்கணும் இல்லையா. ஆனா மோகன் கதறி அழுகிறதுலயே கெஸ் பண்ணிடுறாங்க, இது அவருடைய பொண்ணுதான் அப்படின்னு. சோ அந்த சரௌண்டிங்ல இருந்த எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ண உடனே மோகன் கம்ப்ளைண்டையும் வாங்கிடுறாங்க. அப்படி வாங்கின உடனே உங்க மூத்த பொண்ணாடி தான் இதை பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மோகன் போலீஸ்காரங்க கேக்குறாங்க. அதுக்கு மோகன் அஞ்சனமாய் கொடூரமானவன், அவ அடிக்கடி பிக் பாக்கெட் அடிச்சு போலீஸ் மாட்டிருக்கான். அப்படி மாற்றப்ப போலீஸ் அவன் வீட்டுக்கே வந்து அடிக்கடி அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அவளை ஒரு திருடின்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா ஒரு பொண்ணை கொள்ற அளவுக்கு அவ கொலகாரியா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அவளுக்கு எப்படியாச்சும் நீங்க தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகிறாரு. அப்படி அழுத உடனே போலீஸும் அடுத்த கட்ட வேலையா அஞ்சனாபாயோட வீட்டுக்கு போறாங்க. அப்படி அவங்க போய் அஞ்சனாபாய் வீட்டுல பார்த்த விசுவல் பாத்தீங்கன்னா போலீஸே வேற லெவல்ல திகிலடை வச்சுச்சு. அஞ்சனாபாயோட வீட்டுக்குள்ள போறப்பே பாத்தீங்கன்னா அஞ்சனாபாயோட வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஆண் பாத்தீங்கன்னா வெளியே தப்பிச்சு ஓட ட்ரை பண்றான். அப்படி தப்பிச்சு ஓட ட்ரை பண்றப்ப போலீஸ் அவனை அலைக்க பிடிச்சிருக்காங்க. அப்படி பிடிச்சு அவனை விசாரிக்கிறப்பதான் அவன் தான் அஞ்சனாபாயோட மூத்த மகன் இருக்கா பாத்தீங்களா, அந்த மூத்த மகனோட புருஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அஞ்சனாபாயோட வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போறப்பே பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான ரத்த தடயங்கள்லாம் இருந்திருக்கு. அந்த தடயங்கள் எதுவுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா கழுவப்படாம இருந்திருக்கு. அதை பாக்குறப்பே போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இவங்க தான் சரியான கொலகாரங்க அப்படின்றத. அதை கன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்றப்ப ஒரு பெட்டி இருந்திருக்கு, அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அந்த பெட்டிக்குள்ள எக்கச்சக்கமான சின்ன பசங்களுக்கான டிரெஸ்ஸஸ் இருந்திருக்கு. அப்படி இருந்த எல்லா டிரெஸ்ஸுமே ஒரே சைஸ்ல இருந்தா மேபி அவரோட மூத்தமனோட டிரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த பெட்டிக்குள்ள இருந்த எந்த டிரெஸ்ஸுமே ஒரே சைஸ்ல இருந்த டிரெஸ் மாதிரி தெரியல. ஒவ்வொரு டிரெஸ்ஸுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ்ல இருந்திருக்கு, அதாவது வெவ்வேறு வயசுல இருக்கிற சின்ன பசங்களோட டிரெஸ் மாதிரி இருந்திருக்கு. சோ அதை பார்த்த உடனேதான் போலீஸ்க்கு ஒரு மாதிரி பிசியா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த வீட்டுல இருந்த ஒரே ஒரு குழந்தை அப்படின்னா அது மூத்த பொண்ணோட குழந்தை மட்டும் தானே, அப்படின்னா அந்த குழந்தைக்கு மட்டும் தான் அங்க டிரெஸ் இருக்கணும். ஆனா அதை தவிர்த்து ஏன் இவ்வளவு சைஸ்ல இத்தனை டிரெஸ்ஸஸ் இங்க இருக்குன்றதுதான் அவங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய டவுட்டா இருந்துச்சு. சோ உடனே வெளியே தப்பிச்சு ஓட நினைச்ச அந்த மூத்த பொண்ணோட புருஷன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை பிடிச்ச போலீஸ் ஸ்டேஷன கூட்டு போய் அடி அடி நடிச்சு என்னதான்டா நீங்க பண்றீங்க, நீங்க பண்ற விஷயத்தை சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு வேற லெவல் அடிச்சு கேக்குறாங்க. அப்படி அடிச்சு கேக்குறப்ப அவன் அந்த அளவுக்கு பெருசா உண்மையை சொல்ல மாட்டேன்றான். ஆனா அப்படி சொல்ல மறுக்கிறப்ப போலீஸ் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க, நீ உண்மையை சொல்லிட்டு அப்படின்னா உனக்கும் இந்த பிரச்சனைகள் எதுலையுமே பெருசா சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உனக்கு தண்டனையை கம்மியா எங்களால வாங்கி கொடுக்க முடியும். ஆனா நீ உண்மையை மறைச்ச அப்படின்னா நாங்க உண்மையை கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆகாது. சப்போஸ் உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா உனக்கும் பெரிய தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சோ ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. சோ அந்த ஒரு டைம்ல தண்டனைக்கு பயந்து அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அவன் சொன்ன முதல் விஷயமே நாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அஞ்சனாபாய் எப்படி இருந்து வளர்ந்தாங்க அப்படின்றத முதல் தெரிஞ்சுக்கணும். அஞ்சனாபாய் பிறந்த வீடு பாத்தீங்கன்னா பயங்கர ஏழ்மையான வீடு. சோ சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏழ்மை அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமா தொத்த ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது அவங்க அம்மா அப்பாவும் பெருசா அஞ்சனாபாயை கண்டுக்கல. சோ அதனாலேயே பசி பட்டினி அப்படின்ற ஒரு விஷயம் சிறு வயதுலயே அஞ்சனாபாயை வாட்டி பதைக்க ஆரம்பிக்குது. சோ அந்த ஒரு சின்ன வயசுலயே அஞ்சனாபாய் பட்டினி அப்படின்ற ஒரு கொடூரமான விஷயத்துல மாட்ட ஆரம்பிக்கிறா. சோ அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்மளுக்கு சாப்பாடு கிடைச்சானோ அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம எதை பண்ணாலும் பரவாயில்ல அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த ஒரு சின்ன வயசுலயே அஞ்சனாபாய் திருட ஆரம்பிக்கிறா. அதாவது தான் செய்யறது சரியா தப்பா அப்படின்றது தெரியாத வயசுலயே அஞ்சனாபாய் திருட ஆரம்பிக்கிறா. ஆனா அப்படி திருடுறப்ப அவளுக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு அவளால அவளோட பசியை நல்லாவே தீர்த்துக்க முடியுது. சோ தன்னோட பசியை தீர்க்கிற எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசுல அவன் நம்பி திருட்டையே தன்னோட சின்ன வயசுல இருந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா என்னதான் அவள் திருடி திருடி அதுல இருந்து கிடைக்கிற காசை வச்சு சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு எதுலையுமே அந்த அளவுக்கு அவளுக்கு பெருசா ஊட்டச்சத்து கிடைக்கவே இல்லை. சோ அதனாலே அவளோட தலைமுடிகள் பாத்தீங்கன்னா பயங்கரமா கொட்ட ஆரம்பிச்சு பெண்களுக்கு மேக்சிமம் அழகா பார்க்கப்படுற ஹேரே பாத்தீங்கன்னா அஞ்சனாபாயோட இளமை வயசுல ரொம்ப கம்மியா அடர்த்தி இல்லாம அக்லி லுக் கூட இருக்கிற மாதிரி தான் அவளோட தலைமுடியே இருந்துச்சு. சோ ஒரு பக்கம் பசியில இருந்து மீண்டு வரணும் அப்படின்றக்காக திருட ஆரம்பிக்கிறா, இன்னொரு பக்கம் அவளோட அக்லி பேசும் அவளை வாட்டி பதுக்குது. சோ தன்னோட லைஃப் இப்படியே தான் போயிடும் இப்படியே தான் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சு டிப்ரெஷன்ல இருந்த அந்த ஒரு டைம்ல தான் அவளை முதலாவதா ஒரு ஆண் பார்த்து காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரு பஸ் கண்டக்டர். சோ அவர் காதலிக்கிறது தெரிஞ்ச உடனே அஞ்சனாவும் நம்மளை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆண் வரப்போறான் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அவளும் அந்த பஸ் கண்டக்டரை காதலிச்சு கடைசியில திருமணமும் பண்ணிக்கிறாங்க. அப்படி திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இனிமேல் நம்ம திருடவே தேவையில்ல, நம்மளுக்குன்னு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருச்சு, நம்மளோட கணவரும் நல்ல வேலை பாக்குறாரு, சோ அவர் நம்மளை நல்லா பாத்துக்கிறவாரு அப்படின்ற நம்பிக்கையில தன்னோட முதல் கணவன் கூட சேர்ந்து நல்ல வாழ்க்கையை அஞ்சனாபாய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வாழ்ந்ததோட பலனா முதல் பெண் குழந்தைய அவங்களுக்கு பிறக்குது. அந்த பெண் குழந்தையோட பேர் தான் ரேணுகா சிண்டே. சோ தனக்குன்னு ஒரு கணவன் கிடைச்சா ஒரு மகளும் கிடைச்சிட்டா நம்ம லைஃப் இனிமேல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி பயங்கர ஹாப்பியா தான் அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு புத்துணர்ச்சியோட அஞ்சனாபாய் வாழ ஆரம்பிக்கிறான். ஆனா அப்படி வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஒரு வாழ்க்கை ரொம்ப நாளா அவளுக்கு நீடிக்கவே இல்ல. என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ தெரியல அஞ்சனாபாய கல்யாணம் முடிச்ச அந்த பஸ் கண்டக்டர் காரர் பாத்தீங்களா, அவர் திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு உன்னை பிடிக்கவே இல்ல, இனிமேல் நான் உங்க கூட சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சனாபாய் அப்படியே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போய் அவர் இன்னொரு கல்யாணம் முடிச்சு இன்னொரு பொண்ணு கூட வாழ ஆரம்பிச்சிடறாரு. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம அஞ்சனாபாய டிப்ரெஷனுக்கு கொண்டு போகுது. இந்த
ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இவ தனியா இல்ல இல்லையா, இவளுக்குன்னு ஒரு குழந்தை பேர வந்துருச்சு இல்லையா. சோ தான் தனியா இருக்கிறப்ப தாவைத்த பாத்துக்கிறதுக்கு இவ கஷ்டப்பட்டு இருந்த டைம்ல இவ ஒரு குழந்தையோட பயிரும் கூட வந்துருச்சு அப்படின்னா இவ தான் ரெண்டு பேருக்கும் சாப்பாடு போடணும் அப்படின்னா வேற வழியே இல்ல. இவ எதை வேணாம் சொல்லிட்டு விட்டுட்டு வந்தாலும் அந்த திருட்ட மறுபடியும் தன்னோட கையில எடுத்தானோ இல்லையா. சோ அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம அஞ்சனா போய் பாத்தீங்கன்னா மறுபடியும் திருட்டு ஆரம்பிக்கிறான். அப்படி திருட்டு திருட்டு சின்ன திருட்டுல இருந்து கொஞ்சமா பெரிய திருட்டாவும் மாற ஆரம்பிக்குது. ஏன்னா இப்ப ரெண்டு பேருக்கு சாப்பாடு போடணும் இல்லையா, அதனால கொஞ்சம் பெரிய பெரிய திருட்டா திருட ஆரம்பிக்கிறான். அப்படி திருடுறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி மாட்டிக்கவும் செய்வான். அப்படி மாற்றப்ப அடியும் பயங்கரமா வாங்குவான். சம்டைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள கூட்டு போய் வெறித்தனமா அடிப்பாங்க. ஆனா என்னத்தான் வழிகள் அளவுக்கு அதிகமா அவளுக்கு இருந்தாலும் நம்ம வெளியே போய் வேற எந்த வேலையை கேட்டாலும் தனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே இவ மற்ற வேலைகள் செய்யறதை தவிர்த்து திருடுறதா தான் தன்னோட தொழில் நினைச்சு மறுபடியும் திருட ஆரம்பிக்கிறான். அப்படி திருடிட்டு இருக்கப்பதான் இரண்டாவது தடவை பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சனா போய் 800 நபர் காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் தான் மோகன். இந்த மோகனை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு எக்ஸ் ஆர்மி மேனு. இவருக்கு பாத்தீங்கன்னா அஞ்சனா போய் பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சு போயிருது. சோ யோசிக்காம அஞ்சனா போயிட்ட போயிட்டு உனக்கு மகள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சனா போய் கல்யாணம் முடிக்கிறாரு. அப்படி கல்யாணம் முடிச்ச அடுத்த சில வருடங்களே பாத்தீங்கன்னா அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த பெண் குழந்தையோட பேர் தான் சீமா காவித்து. சோ மோகன் பாத்தீங்கன்னா அஞ்சனா போய் ரொம்ப நல்லப்போ அப்படின்னு நினைச்சுதான் முதல் கல்யாணத்தை முடிச்சிடறாப்புல. ஆனா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ சரியான திருடி அப்படின்றது. அப்படி திருடுறது தெரியாம திருடினா கூட பிரச்சனை கிடையாது, இவ பப்ளிக்கா எக்கச்சக்கமான இடங்களில் போய் திருடிட்டு வர்றதுனாலயே அடிக்கடி போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டு வேற போயிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மோகனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்னா இவர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஆர்மி மேனா வேற இருந்திருக்காரு இல்லையா. ஏன்னா ஆர்மி மேனா எவ்வளவு டிசிப்ளினா இருப்பாங்க அப்படின்றத சொல்லிதான் திருடுற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு இந்த மாதிரி திருட்டு கிருட்டுன்றது சுத்தமா பிடிக்காது இல்லையா. சோ அவரும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அஞ்சனா போயிட்ட, நீ பண்றது பெரிய தப்பு, அதான் புரிசு நான் இருக்கேன்ல, நான் விலைக்கு போய் உனக்கு தேவைப்படுற காசை கொடுக்குறேன், நீ திருடுறத மட்டும் நிப்பாட்டிட்டு நம்ம நல்ல வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா என்னத்தான் மோகன் அட்வைஸ் பண்ணாலும் அஞ்சனா போய் இதை கேட்க தயாராகவே இல்ல. ஏன்னா அவளுடைய முதல் திருமண வாழ்க்கை இவளுக்கு பயங்கரமான கசப்பு கொடுத்துருச்சு இல்லையா. சோ அதே மாதிரி இரண்டாவது திருமண வாழ்க்கையும் இருக்க கூடாது. முதல் புருஷன் மாதிரி இரண்டாவது புருஷன் ஓடி போயிட்டான் அப்படின்னா அந்த டைம்ல நம்ம பசியில வாடிடக்கூடாது அப்படின்றதுக்காக மோகன் சொல்றத கேட்காம மறுபடியும் திருடி அதுல இருந்து காசை சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த ஒரு விஷயம் மோகனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இதுக்கு மேலே நம்ம இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேல மோகன் இனிமேல் நான் புருஷனே கிடையாது, நீயும் என் பொண்டாட்டி கிடையாது, இனிமேல் நீ என்னை தேடிய வராது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சனா போய் அப்படியே விட்டுட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போய் பிரதீபா அப்படின்ற இன்னொரு பெண்மணியை கல்யாணம் முடிச்சு அவங்க ஒரு சேஃப்டியான அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயம் அஞ்சனா பைக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்னா முதல் கணவன பஸ் கண்டக்டர் கூட எங்க போனா என்னன்றது இவளுக்கு சுத்தமா தெரியவே இல்ல. ஆனா இரண்டாவது கணவன மோகன் பாத்தீங்கன்னா இவளோட கண்ணுக்கு முன்னாடியே இன்னொரு திருமணத்தை செய்து பயங்கர ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்குது, இவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. சோ நம்மளுக்கான நாள் வர்றப்ப கண்டிப்பா நம்ம பழி வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் அஞ்சனா பை தன்னோட மனதுல விதைச்சுக்கிறான். அப்படி விதைச்சிட்டு இருக்கப்பே தன்னோட இரண்டு மகள்களுக்கும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து திருடுறதுன்றது பயங்கரமான வேலை அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு பேருக்கும் வேற லெவல ட்ரெயின் பண்ணி திருட கத்து கொடுக்குறான். இவன் இந்த மாதிரி தன்னோட மகள்களுக்கு திருட கத்து கொடுத்ததுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. எனக்கு பெரிய மனசு இவ போய் திருடணும் அப்படின்னா மாட்டிக்கிட்டா அப்படின்னா சத்து சத்துன்னு அடிய போட்டுருவாங்க இல்லையா. ஆனா அது சின்ன பிள்ளைங்க போய் திருடினாங்க அப்படின்னா அந்த சின்ன பிள்ளைங்க பரிதாபம் கிரியேட் ஆகும் இல்லையா. சோ அவங்க மாட்டினாலும் ஏதோ பசி பட்டினில திருடிடா போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சில இருந்து ஒரு 10-20 ரூபாய் எடுத்து கூட அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டுருவாங்க இல்லையா. சோ அந்த ஒரு பரிதாபத்தை தான் டூலா யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. சோ அதனாலேயே தன்னோட மகள்களுக்கும் திருட கத்து கொடுத்து அந்த திருட்டுல இருந்து அந்த காசை வச்சுதான் இந்த மூணு பேரும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. எப்படியே டைம் டிக்கிங் ஆரம்பிக்குது, காலங்களும் ஓடுது. தன்னுடைய முதல் மகளான ரேணுகா சண்டே பாத்தீங்கன்னா ஒரு ஆணை பார்த்து காதலிச்சு கல்யாணமும் முடிக்கிறான். அவ அப்படி கல்யாணம் முடிச்ச உடனே தன்னோட கணவனோட சேர்ந்து போயிரா. அப்படி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சனா பை தன்னோட இரண்டாவது மகள் கூட தங்க ஆரம்பிக்கிறா. சோ அதுக்கப்புறம் தன்னோட இரண்டாவது மகளை வச்சுதான் பாத்தீங்கன்னா அஞ்சனா பை திருட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா எனக்குதான் தன்னுடைய முதல் மகளான ரேணுகா கல்யாணம் முடிச்சு போனாலும் ரேணுகாக்கு பாத்தீங்கன்னா அந்த திருட்ட விடுறதுக்கு ஐடியாவே இல்ல. சோ அதனாலேயே கல்யாணம் முடிச்சு போனதுக்கு அப்புறம் ரேணுகாவும் பாத்தீங்கன்னா திருட்ட ஆரம்பிக்கிறான். அப்படி திருட்ட கண்டினியூ பண்ணிட்டு இருந்த ஒரு சில வருடங்களே பாத்தீங்கன்னா ரேணுகாக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அப்படி குழந்தை பிறந்த அந்த ஒரு டைம்ல தான் அவளோட லைஃப்ல கொடூரமான திருப்பு முனையை ஏற்படுத்துற ஒரு இன்சிடென்ட்டும் நடக்குது. 1990 தனக்கு புதிதாக பிறந்த குழந்தையோட ரேணுகா கோயிலுக்கு போயிருக்கான். அப்படி இவ கோயிலுக்கு போன டைம்ல அந்த கோயில இருந்து வெளியே வந்த எல்லாருமே பர்ச திறந்து பாத்துக்காங்க, பர்ஸ்ல காசே இல்ல. அதுல சில பேர் பாத்தீங்கன்னா கையில ஒரு குழந்தையோட ஒரு பெண்மணி வந்தாங்க, அவங்க தான் நிறைய பேரோட பையில கை வச்ச மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல ரேணுகாவும் கோயில விட்டு வெளியே வர்றாங்க. அப்படி வர்றத பார்த்தோன்னே அந்த சில பேரும் இந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணு கத்த அங்கிருந்த எல்லாருமே ரேணுகாவை ரவுண்ட் கட்டிடுறாங்க. அப்படி ரவுண்ட் கட்டினோட ரேணுகாவுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல, திக்கும் காட ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான் போச்சு நம்ம இன்னைக்கு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கதி கலங்குறா. அப்படி இவ கதி கலங்கிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் ஏன்பா இந்த பொண்ணெல்லாம் பார்த்தா திருடுற மாதிரியா தெரியுது, பாவம் இந்த பொண்ணே கையில ஒரு குழந்தைய வச்சு தெரியுது, ஒரு அம்மா போய் திருடுவாங்களா, இந்த பொண்ணெல்லாம் திருடி இருக்காதுப்பா அப்படின்னு சொல்றாரு. இது அவர் சொன்னது ரேணுகா இந்த பாயிண்ட டக்குன்னு புடிச்சுக்கிட்டு ஆமாங்க நானே என் குழந்தைக்காக தான் கோயிலுக்கு வந்தேன், குழந்தைக்கு கோயிலுக்கு வரப்ப யாராவது திருடுவாங்களாம், நான் திருடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். அப்படி அழுதோடனே அங்க இருந்த எல்லாருமே குழந்தைய பார்த்து பரிதாபப்பட்டு ஆமாப்பா இந்த பொண்ணெல்லாம் திருடி இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்களாம். இந்த ஒரு விஷயம் ரேணுகாவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆச்சரியத்தை கிரியேட் பண்ணுது. ஏன்டாவது கையில குழந்தை வச்சிருந்தா குழந்தைய பார்த்து பரிதாபப்பட்டு கிளம்பி போயிருவாங்களா, அப்ப இதுதான் பயங்கரமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இந்த விஷயத்த சொல்ல அவங்க அம்மாட்ட ஓடுறான். ஓடி போறதோட மட்டும் இல்லாம திருடின படத்தை அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு அம்மா
அவன் கையில கொண்டு இருந்தா எல்லாருமே நம்மளை பார்த்து பரிதாபப்பட்டு யாருமே சந்தேகப்பட மாட்டேன்றாங்க. அப்ப இதுதான் நமக்குரிய டூல். இனிமேல் நம்ம திருட போறப்ப கையில குழந்தைய வச்சுட்டு தான் போய் திருட போகணும் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்னே அஞ்சனா பாய் குழந்தை செல் தான் எல்லாத்துக்கும் உன் குழந்தையவே கூட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு உடனே ரேணுகாம் என் குழந்தையா எல்லாத்துக்கும் கூட்டு போக கூடாதுப்பா, வேணும்னா வேற ஏதாவது குழந்தைய நம்ம ரெடி பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்றான். சோ அங்க இருந்துதான் பாத்தீங்கன்னா குழந்தைய கடத்தணும் அப்படின்ற ஒரு தாட் டைம் இவங்களுக்கு இனிஷியேட் ஆகுது. சோ ஒன்ஸ் இந்த ஒரு ஐடியா கிடைச்ச உடனே குழந்தைய எங்க இருந்து கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்ப இவங்க போட்ட முதல் திட்டமே நம்ம கடத்துற குழந்தைய யாரும் தேடவும் கூடாது, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. சோ இது ரெண்டும் பண்ண கூடாது அப்படின்னா மேக்ஸிமம் யார் இது ரெண்டையும் பண்ண மாட்டாங்க. அட்டர் மோஸ்ட் ஏழையா இருக்கவங்க மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு அவங்க வாழ்றதுக்கே வழி இல்லை அப்படின்றப்ப குழந்தைய போய் தேடிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா. சப்போஸ் அதையும் தாண்டி அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ரிச்சா இருக்கவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் பெருசா எடுத்துக்கோங்களா, இல்லாட்டினா ஏழையா இருக்கவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் பெருசா எடுத்துக்கோங்களா. மேக்ஸிமம் ரிச்சா இருக்கவங்க கம்ப்ளைண்ட் தானே பெருசா எடுத்துக்கோங்க, ஏழையா இருக்கவங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் பெருசா எடுத்துட்டு தேட மாட்டாங்க இல்லையா. சோ அதனாலதான் ஏழையா இருக்கவங்க குழந்தைய தான் கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அப்படி பிளான் போட்டோடனே அதே வருஷமே அதாவது 1990 வருஷமே ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரியை நோட் பண்றாங்க. அந்த பிச்சைக்காரிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அவங்க மகனும் இருக்கான். அவனுடைய வயசு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 2-3 வயசு வரைக்கும் தான் இருக்கும். சோ இவன் தான் நமக்கு கரெக்டா நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணனே அந்த பிச்சைக்காரிக்கு பக்கத்துல போயிட்டு பேச்சும் கொடுக்குறாங்க. ஏமா நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இங்க உட்காந்து பிச்சை எடுக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வேலை இருக்கு, அங்க உனக்கு வேலை கொடுத்தா நீ வேலை பாப்பே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சனா பாய் கேக்குறான். அதை கேட்ட அந்த பிச்சைக்காரியும் பாத்தீங்கன்னா வேலை கொடுக்குறீங்களா, வேலை கொடுத்தா நான் கண்டிப்பா பாப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னோடனே அஞ்சனா பாய் ஐயோ அந்த வேலை கொடுக்குற இடம் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இல்லாமா இருக்கு, அங்க வந்து உன்னால டெய்லி வேலை பார்த்துட்டு எல்லாம் வர முடியாது, சரி விடுமா நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்படி கிளம்புறத பார்த்தோன்னே இந்த பிச்சைக்காரமா ஏமா எனக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அப்படி கெஞ்சுறத பார்த்து அஞ்சனா பாய் நம்ம விரிச்ச வலையில இவ கரெக்டா விழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வா இப்பயே நம்ம அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்காரியோட சேர்ந்து பஸ்ல ஏறி உட்காரா. அப்படி உட்கார்ந்தோடனே அந்த பஸ்ஸும் கிளம்புது, அடுத்த பஸ் ஸ்டாண்ட்லயும் போய் நிக்குது. அப்படி நின்ன உடனே அஞ்சனா பாய் மெல்ல பிச்சைக்காரிட்ட நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு பிச்சைக்காரமாவும் இல்லமா காலையில இருந்தே சாப்பிடலாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்றதை கேட்டோடனே அஞ்சனா பாய் தன்னுடைய பையில இருந்து காசு எடுத்து கொடுத்து எனக்கும் பசிக்குது நீ உனக்கும் எனக்கு சேர்த்து சாப்பாடு வாங்கிடும் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து அனுப்பிடுறா. இதை நம்பி பிச்சைக்காரமாவும் காசை வாங்கிட்டு பஸ்ல இருந்து கீழே இறங்கி கடைக்கு போகுது. அப்படி பிச்சைக்காரி ஒன்ஸ் அந்த கடைக்குள்ள போனதை கன்ஃபார்ம் பண்ணோடனே அந்த பிச்சைக்காரியோட மகன் இருக்கா பாத்தீங்களா, அந்த மகனை தூக்கிட்டு அஞ்சனா பாய் அந்த பஸ்ல இருந்து இறங்கி இன்னொரு பஸ்ல ஏறி சுருன்னு போயிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் மிஷனா பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை சக்சஸ்ஃபுல்லா அஞ்சனா பாய் கேங் கடத்திருச்சு. அப்படி கடத்தனோடனே அந்த குழந்தைய வச்சே கிட்டத்தட்ட 50-60 திட்டுக்கு மேல பண்றாங்க. அப்படி பண்றப்ப எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இந்த பையன் தொலைஞ்சு போனா பாத்தீங்களா இது தொடர்பா போலீஸ்க்கு வரவே இல்ல. ஏன்னா இந்த பிச்சைக்காரமா தொலைஞ்சு போன பையனை நினைச்சு அழுதுட்டு தான் தெரிஞ்சே தவிர போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்ல. சோ ஒன்ஸ் 50-60 திருட்டு பண்ணோடனே இதுக்கு மேல இந்த குழந்தைய வச்சு திருடு பண்ணோம் அப்படின்னா நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்ப மறுபடியும் இந்த குழந்தைய அந்த பிச்சைக்காரா மாட்டையே கொண்டு போய் விட்டுலாமா அப்படின்னு கூட யோசிக்கிறாங்க. ஆனா அப்படி விட்டோம் அப்படின்னா இது கண்டிப்பா பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்னு திங்க் பண்றாங்க. சோ வேற வழியே இல்ல, இந்த குழந்தைய கொல்றதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொல்லவும் செஞ்சாங்க. அதுவும் எந்த விதமான ஈவு இறக்கமுமே இல்லாம கொண்டுறாங்க. சரி இந்த குழந்தைய கொண்டதோட இதை நுப்பாட்டுவாயின்னு பார்த்தா அதுக்கடுத்தும் இதே வேலையில தொடர்தான் செஞ்சாங்க. குழந்தைய கடத்தி திருடனா எக்கச்சக்கமா திருட முடியுது அப்படின்றது தெரிஞ்ச உடனே அஞ்சனா பாய் அவளோட ரெண்டு மகளும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமா கூடுற திருவிழாக்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த திருவிழாக்கள் பயங்கரமா பன்சன் நடக்கிற இடங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான கூட்டங்கள் வரும். அப்படி அளவுக்கு அதிகமா கூட்டங்கள் வர இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கேர்லஸா இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தன்னோட குழந்தை அந்த அளவுக்கு பெருசா கேர் பண்ணிக்காம கையில பிடிக்காம போயிட்டு இருப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி குழந்தைகளை ஈஸியா கடத்திடலாம் அப்படின்றதுதான் இவங்களோட முக்கியமான ஒரு பிளானாவே இருந்திருக்கு. சோ அந்த ஒரு பிளான் மூலமா தான் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான குழந்தைகளை அடுத்தடுத்து கடத்துறாங்க. அப்படி கடத்தின குழந்தைய வச்சு எக்கச்சக்கமான திருட்டும் பண்றாங்க. அந்த மாதிரி கடத்தினதுல ஒரு முக்கியமான குழந்தை தான் சந்தோஷ் அப்படின்ற ஒரு குழந்தை. இந்த குழந்தைக்கு சந்தோஷ் அப்படின்ற பேரை வச்சதே பாத்தீங்கன்னா அஞ்சனா பாய் தான் வச்சிருக்காங்க. அப்படி பேர் வச்சு அந்த குழந்தைய வச்சு எக்கச்சக்கமான திருட்டுகள் பண்றாங்க. அப்படி பண்ணதுல ஒரு முக்கியமான திருட்டு தான் கோயில் திருவிழால பண்ண திருட்டு. எஸ், அந்த டைம்ல கோயில திருடுறதுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சனா பாய் அவளோட ரெண்டாவது மகளான சீமா இருக்கா பாத்தீங்களா, அவளும் சந்தோஷ் அப்படின்ற ஒரு சின்ன குழந்தையும் தான் எடுத்துட்டு போறாங்க. அப்படி போன உடனே சீமா பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பாக்கெட்ல கைய வச்சு நிறைய மணி அடிச்சிடறா. அப்படி அடிக்கிறப்போ ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா சீமா ஒருத்தரோட பேண்ட் பையில கைய வைக்கிறப்ப அவங்க ஃபேமிலி மெம்பர் ஒருத்தங்க சீமாவை பாத்துறாங்க. அப்படி பார்த்த உடனே திருடி கத்துறாங்க. அப்படி கத்துன உடனே அந்த இடத்துல இருந்த எல்லாருமே சீமாவை ஒரு ரவுண்ட் கட்டிடுறாங்க. ஆனா இந்த டைம்ல சீமாட்ட இருந்த ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இப்ப சீமா கையில சந்தோஷம் இல்ல. அந்த சந்தோஷம் இப்ப யாரு கையில இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சனா பாய் கையில இருக்கான். ஆனா அஞ்சனா பாய் சீமாட்ட இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி படிக்கட்டுகள் இருக்கிற இடத்துக்கு மேல இருக்காங்க. சோ அஞ்சனா பாயும் பாத்தீங்கன்னா சீமாவை ரவுண்ட் கட்டிட்டாங்க அப்படின்றத நல்லாவே பாக்குறான். அப்படி பார்த்த உடனே இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மகளை ரவுண்ட் கட்டி அடிய போட்டுருவாங்க. சோ வேற வழியே இல்ல, இந்த டைம்ல நம்ம சந்தோஷம் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தான் நின்றுட்டு இருக்கிற படிக்கட்டோட மேற்பகுதியில இருந்து சரட்டுன்னு கீழே உருட்டி விட்டுறா. அப்படி உருட்டி விடுறப்ப அந்த ரெண்டு வயசான சந்தோஷம் பாத்தீங்கன்னா அந்த படிக்கட்டுல மேல இருந்து கீழே டம்மு 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 டம்னு உருண்டு உருண்டு வந்து கீழே கடைசியா இருக்கிற ஒரு தூண்ல போய் டம்முன்னு இடிச்சு அவனோட மண்டையில அடிபட்டு ரத்தம் பொத 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 பொதன்னு கொட்ட ஆரம்பிச்சிருது. சோ இந்த மாதிரி ஒரு சின்ன பையன்
கீழே உருண்டு வந்து கீழே அடிபட்டு விழுந்து கிடக்கா அப்படின்றது தெரிஞ்ச உடனே அது வரைக்கும் சீமாவை சுத்தி இருந்த கூட்டம் எல்லாமே பார்த்தோன்னா டைவர்ட் ஆகி சந்தோஷம் நோக்கி ஓடி வந்து சந்தோஷுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்து சுத்தி நிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி சீமாட்ட இருந்து கூட்டம் விலக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது தெரிஞ்ச உடனே சீமா அங்க இருந்து துண்டக்கான துணியக்கான தெரிச்சு ஓடிடுறா. அப்படி சீமா ஓடின உடனே தானும் ஓடிடலாமா அப்படின்னு கூட அஞ்சனா போய் நினைக்கிறா. ஆனா அப்படி நினைச்சாலும் நம்ம சந்தோஷம் எங்கேயே விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா இது யாரோட குழந்தை அப்படின்ற ஒரு கேள்வி எழும். அப்படி எழுறப்ப யாராச்சும் நம்ம கீழே ஊட்டி விட்டதை பார்த்திருந்தாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா மாட்டிக்கிறோம். சோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, சந்தோஷம் நம்மளே எடுத்துட்டு போயிருவோம் சொல்லிட்டு டக்குன்னு கீழே இறங்கி போய் இது என்னோட குழந்தை தான், நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்கிறாங்க, படிக்கட்டுல இருந்து தவறி கீழே விழுந்துட்டா, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அங்கிருந்து தூக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடறா. அப்படி ஓடி போனதுக்கு அப்புறம் சந்தோஷ்க்கு ட்ரீட்மெண்ட் கரெக்டா கொடுத்தா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா சந்தோஷ்க்கு அவன் ட்ரீட்மெண்ட்டே சரியா கொடுக்காம வெறும் துணியை மட்டுமே வச்சு தலையில கட்டி அடுத்தடுத்து எக்கச்சக்கமான திருட்டையும் பண்ண ஆரம்பிக்கிறா. சோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சரியா பண்ணாதனாலே தான் சந்தோஷோட தலையில பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா இன்ஃபெக்ஷன் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனாலேயே அவனுக்கு அளவுக்கு அதிகமா வலியும் உருவாகுது. சோ இந்த ஒரு வழினாலே அந்த ரெண்டு வயசான சந்தோஷ் ஒவ்வொரு நாள் நைட்டும் பயங்கரமா கத்தி கத்தி அழுகுறான். இப்படி அழுகிறத பார்த்தோம்னா அஞ்சனாவோட ரெண்டு மகளுமே அம்மா இதுக்கு மேலேயும் சந்தோஷம் நம்ம இங்க வச்சிருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தான் டேஞ்சர், ஏன்னா நைட்டு நைட்டு பயங்கரமா அழுகுறான். அப்படி அழுகிறதுனால அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே இங்க வந்து எட்டி பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி பாக்குறப்ப இது வேற குழந்தை தெரிஞ்சிச்சு அப்படின்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆரும், போலீஸ் நம்மள புடிச்சிட்டு போயிருவாங்க. சோ இவனை இப்பயே தீர்த்து கட்டுறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மகள்களும் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அஞ்சனா கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு பக்கத்துல இருந்த ஒரு இரும்பு ராட் எடுத்து சத்து 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 சத்துன்னு சந்தோஷோட மண்டையில அடிச்சு சந்தோஷம் கொன்றா. அப்படி கொண்ட உடனே அந்த கொண்ட சந்தோஷம் யார்கிட்ட கொடுத்து டிஸ்போஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சனா முதல் மகளான ரேணுகா இருக்கா பாத்தீங்கன்னா, ரேணுகாவோட புருஷன் இருக்கான் பாத்தீங்களா, அவன்கிட்ட கொடுத்துதான் டிஸ்போஸ் பண்ண சொல்றாங்க. அவனும் பாத்தீங்கன்னா சந்தோஷம் எடுத்துட்டு ஒரு வேன்ல எடுத்து வேன்ல இருந்து சரன்னு கிளம்பி பக்கத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய குப்பை கடங்களை போய் வீசிட்டு வந்துடுறான். இந்த ரேணுகாவோட புருஷனை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த அஞ்சனா பை மேற்கொள்ற மேக்சிமம் கடத்தல்களுக்கும் திருட்டுகளுக்கும் உறுதுணையா இருந்ததே இந்த ரேணுகாவோட புருஷன் தானா. அதாவது இவங்க குழந்தைய கடத்த போறாங்க அப்படின்னா குழந்தைய கடத்துற இடத்துக்கு பக்கத்துல வேனை கொண்டு போய் நிப்பாட்டுறது இவனதான் இருப்பான், கடத்திட்டு வந்த குழந்தைய வேன்ல ஏத்திட்டு கொண்டு வரது இவனதான் இருப்பான், அதே மாதிரி குழந்தைய இவங்க கொண்டதுக்கு அப்புறம் அந்த இறந்து போன குழந்தைய வேன்ல ஏத்திட்டு போய் குப்பை கடங்களை வீசுறதும் இவனாதான் இருப்பானா. சரி சந்தோஷம் தான் இவ்வளவு கொடூரமா கொண்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை விட கொடூரமா இன்னொரு குழந்தையும் அவங்க கொண்டிருக்காங்க. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தையா இருக்கு, அதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டுல இருந்து மூணு வயசுக்குள்ள தான் இருந்திருக்கும். அந்த குழந்தை பாத்தீங்கன்னா தாய்ப்பாலம் மறக்காத குழந்தையா இருந்திருக்கு. சோ அதனாலே பசிக்கிற டைம்ல பயங்கரமா அழுது இருக்கு. சோ அந்த டைம்ல ரேணுகா என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் குழந்தைக்கு பால் கொடுக்கறப்ப இந்த குழந்தை கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குழந்தைக்கும் பால் கொடுத்திருக்கா. ஆனா அந்த மாதிரி பால் கொடுக்கறப்ப தான் குழந்தைக்கான பால் கம்மியாகிறத அவ நோட் பண்றா. சோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல தான் குழந்தையா இல்ல கடத்தின குழந்தையான்னு யோசிக்கிறப்ப தான் குழந்தை தானே யோசிப்பா. சோ அதனால கடத்தின குழந்தைக்கு பால் கொடுக்கறத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு தான் குழந்தைக்கு மட்டும் பால் கொடுத்துட்டு இருந்திருக்கா. அதனாலே அந்த கடத்தி வரப்பட்ட குழந்தை பாத்தீங்கன்னா பசினால பயங்கரமா கத்தி கத்தி அழுதுருக்கு. சோ இந்த மாதிரி அழுதாலே நம்மளுக்கு டேஞ்சர் அப்படின்றத உணர்ந்த உடனே அந்த குழந்தையும் கொண்டு அதை பையில போட்டு அடைச்சு அந்த பைய அள்ளிக்க எடுத்துட்டு போய் நைட்டோட நைட்டா படம் பார்க்க போற மாதிரி தியேட்டருக்கு போயிட்டு படம் ஓடிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா டாய்லெட்டுக்கு போற மாதிரி டாய்லெட்ல போய் ஒரு மூலையில போய் அந்த பைய வச்சுட்டு அங்க இருந்து நைஸா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோ ஒன்ஸ் அந்த ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டாய்லெட்ல இருந்து அளவுக்கு அதிகமா ஸ்மெல் வருது அப்படின்றது தெரிஞ்ச உடனே செக்யூரிட்டி போய் செக் பண்ணி பாக்குறப்பதான் அங்க ஒரு குழந்தைய கொன்று பையில வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. சோ ஒன்ஸ் அது தெரிஞ்ச உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் பாத்தீங்கன்னா தியேட்டருக்கு வந்து அந்த பாடியை கைப்பற்றி பயங்கரமா விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா என்னத்தான் விசாரிச்சாலும் யார் இந்த குழந்தைய கொன்றா, யார் இதை கொண்டு வச்சா அப்படின்ற டீடைல் யாருக்குமே சுத்தமா கிடைக்கல. ஏன்னா இது 1990s காலகட்டம் இல்லையா, அந்த டைம்ல சிசிடிவி கேமராவும் கிடையாது, பெருசா ட்ராக் பண்ணவும் முடியாது, யாரு தியேட்டருக்கு வர்றான்றதும் தெரியாது போறான்றதும் தெரியாது இல்லையா. சோ அதனாலேயே அஞ்சனாபாயும் அவரோட மகளும் பாத்தீங்கன்னா பெருசா மாட்டாமையே தப்பிச்சுட்டே இருந்திருக்காங்க. இதை கேக்குறப்ப உங்களுக்கு ஒரு டவுட் கிரியேட் ஆகலாம், என்னடா நீங்க பாட்டு கடத்துறா கொள்றா கடத்துறா கொள்றான்னு சொல்லிட்டே இருக்கீங்க, இத்தனை தடவை கடத்தி கொண்டு போலீஸ் பிடிக்காம இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க கேட்கலாம். ஆனா இந்த ஒரு இடத்துலதான் அஞ்சனாபாயும் அவரோட ரெண்டு மகளும் பயங்கர ஜீனியஸா செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே சிட்டிக்குள்ள எக்கச்சக்கமான குழந்தைகளை கடத்தினா மட்டும்தான் அது போலீஸ் ஸ்டேஷன் அடுத்தடுத்து கம்ப்ளைண்ட் போறப்பதான் போலீஸ் கண்டுபிடிப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சனா போய் அவளோட ரெண்டு மகளும் எப்பயோ பிளான் போட்டாங்க. சோ அதனாலயே நம்ம குழந்தைய கடத்துறது அதை யூஸ் பண்றது என்னதான் ஒரே ஸ்டேட்டான மகாராஷ்டிராவா இருந்தாலும் நம்ம குழந்தைய கடத்துற சிட்டி ஒரே சிட்டியா இருக்க கூடாது. நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சிட்டிக்கு போனோம், அங்க குழந்தைய கடத்தி அங்க திருடிட்டு அங்க முடிஞ்ச அளவுக்கு திருடி முடிச்ச உடனே அடுத்த சிட்டிக்கு நம்ம டிரான்ஸ்பர் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு சிட்டியில கடத்தி அங்க இருந்து யூஸ் பண்ணிட்டு அங்க கொண்டு போட்டுட்டு அடுத்த சிட்டிக்கு போயிட்டே இருந்தாங்களாம். இந்த மாதிரி அஞ்சனா போய் அவளோட ரெண்டு மகளும் எந்த சிட்டிஸ் எல்லாம் அளவுக்கு அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி கடத்தி திருடி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூனே, கோலாப்பூர், நாசிக், கல்யாண் மற்றும் தானே அப்படின்ற இந்த ஐந்து சிட்டியை தான் பாத்தீங்கன்னா பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணி கடத்தி கடத்தி கொண்டு கொண்டு திருடி இருக்காங்க. சோ இந்த மாதிரி 1990s to 1996 காலகட்டத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா போலீஸ்ல பதிவு செய்யப்பட்ட கம்ப்ளைண்ட் படி பாத்தீங்கன்னா 13 குழந்தைகள் காணாம போயிருக்கு, அதுல 9 குழந்தைகள் இறந்திருக்கு அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருக்கு. அந்த 13 பேரை கடத்தினது இவங்க தான், 9 பேரை கொண்டதும் இந்த ஒரு கேங்கா தான் இருந்திருக்கு. ஆனா இது அபிஷியலா பதிவு செய்யப்பட்ட கம்ப்ளைண்ட் படி தான் 13 அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி காணாமல் போன எல்லா குழந்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு 6 வருஷத்துக்குள்ளேயே குறைஞ்சது 40 குழந்தைகளையாச்சும் கடத்தி இவங்க கொன்றுப்பாங்க அப்படின்னு எக்கச்சக்க பேர் சொல்றாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 40 குழந்தைகளை கொண்டதுனாலே பாத்தீங்கன்னா குழந்தைகளை கொல்றது அப்படின்றது இவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயமா மாற ஆரம்பிக்குது. சோ அந்த ஒரு
டைம்ல தான் அஞ்சனா பைக்கு மறுபடியும் தனது இரண்டாவது கனவு ஞாபகம் வருது. சோ அவன் மட்டும் என்ன அவ்வளவு சந்தோஷமா தன்னோட குடும்பத்தோட வாழ்வானா, அப்படி எல்லாம் நம்மளால வாழ விட்டுற முடியாது, அவனோட வாழ்க்கையை நம்ம கெட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு தன்னோட இரண்டாவது கணவன் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஒரு டைம்ல தான் பாத்தீங்கன்னா அவரோட மூத்த மகள் படிக்கிற ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த மூத்த மகளை கூட்டிட்டு வர்ற மாதிரி கூட்டு வந்து பக்கத்துல இருந்த கரும்பு தோட்டத்தை கூட்டு போய் அங்கேயே அந்த பொண்ணை கொண்டு போட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்காங்க. சோ அந்த ஒரு பொண்ணோட அப்பா அவன மோகனோட கம்ப்ளைண்ட் பேர்ல தான் போலீஸ் இப்ப அவங்களோட வீட்டுல போய் பாக்குறப்பதான் இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இப்ப மூத்த மகளோட ரேணுகாவோட புருஷன் கேட்டு விசாரிக்கிறப்பதான் இந்த எல்லா உண்மையையும் அவன் போலீஸ்ட சொல்றான். அப்படி சொன்ன உடனே போலீஸ் மிஸ்ஸிங் ஆன எல்லா ஃபைல்ஸையும் எடுத்து பாக்குறப்பதான் எல்லா ஃபைல்ஸுமே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் காணாம போன இடம் அண்ட் டைமோட மேட்ச் பண்ணி பாக்குறப்ப அந்த எல்லா இடங்கள்லயுமே அஞ்சனா பையும் அவளோட ரெண்டு மகளும் இருக்காங்க அப்படின்றதையே போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி ஒன்ஸ் கண்டுபிடிச்ச உடனே யோசிக்காம இதை கைது செஞ்சுட்டு வந்து நீதிமன்றத்துல நிப்பாட்டுறாங்க. அப்படி நிப்பாட்டுறப்ப விசாரணைகள் போக ஆரம்பிக்குது. அப்படி விசாரணை போயிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா 1998 வருஷம் அஞ்சனா பை இறந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து கேஸ் கண்டினியூஸா நடந்து கோர்ட்ல தீர்ப்பும் கொடுக்கப்படுது. அந்த தீர்ப்புல கிட்டத்தட்ட 9 குழந்தைகளை ஈவு இறக்கமே கொன்றதுனால அந்த இரண்டு மகள்களுக்குமே பாத்தீங்கன்னா அதாவது ரேணுகா அண்ட் சீமா ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனையை உயர் நீதிமன்றம் கொடுக்குது. அதாவது கோலக்பூர் உயர் நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேருக்குமே தூக்கு தண்டனை கொடுத்துறாங்க. அப்படி கொடுத்த உடனே அந்த ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு இதை அப்பீல் பண்றாங்க. ஆனா உச்ச நீதிமன்றமும் பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை கொடுத்தது கொடுத்ததான் நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு, உங்களுக்கு தூக்கு தண்டனை தான் கரெக்ட்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை உறுதியும் பண்றாங்க. ஆனா அப்பயும் இந்த ரேணுகா சீமா சும்மா விடுற மாதிரி தெரியல, மறுபடியும் கருணை மனு போட்டுட்டே இருக்காங்க. அப்படி போறப்ப பாத்தீங்கன்னா 2014 வருஷம் இந்தியாவோட குடியரசுத் தலைவரா இருந்த பிரணாப் முகர்ஜி பாத்தீங்கன்னா இதை நிராகரிச்சிடறாரு. ஆனா என்னதான் அவர் இதை நிராகரிச்சாலும் அவங்க மறுபடியும் கருணை மனு போட்டுட்டே இருந்ததுனாலயே 2022 வருஷம் அந்த ஒரு கருணை மனுவை ஏற்று மறுபடியும் விசாரிச்சு இவங்களுக்கு தூக்கு தண்டனை எல்லாம் வேணாம், அந்த அளவுக்கு நம்ம பண்ண வேணாம், அதுக்கு பதில் ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனையை கம்மி பண்ணி ஆயுள் தண்டனையை கொடுத்து தீர்ப்பு வழங்கிட்டாங்களாம். சோ நீங்களே சொல்லுங்க, ஈவு இறக்கமே இல்லாம கிட்டத்தட்ட 40 குழந்தைகளை கொன்று குவிச்ச இந்த ரெண்டு பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்குமா, ஆயுள் தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்குமா? உச்ச நீதிமன்றம் இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க, ஆனா இது எந்த அளவுக்கு கரெக்டா பண்றத நீங்களே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சோ இந்த வீடியோல நாங்க சொல்ல வரது ஒரே ஒரு விஷயம் தான், குழந்தைகளை திருவிழாக்கோ இல்ல கூட்டம் அதிகமா இருக்கோ இடத்துக்கு கூட்டு போனீங்க அப்படின்னா அந்த குழந்தை இருக்க கைய பிடிச்சு கூட்டு போறது நம்மளுடைய கடமை. அதை தவிர்த்து எங்க போனாலும் நம்ம குழந்தை நம்மகிட்ட வந்துடணும் அசால்ட்டா விட்டுட்டோம்னா அஞ்சனா பாய் மாதிரி எக்கச்சக்க பேர் திருவிழாக்குள்ள சுத்தலாம், அவங்க குழந்தைகளை கடத்தவும் செய்யலாம். சோ குழந்தைகளை கண்ணும் கருத்துமா கவனமா பாத்துக்கோங்க. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம், பாய்.